பார்க்கக்கூடியது பதினொன்று ஆப்பு தமிழ் இயல் நாளுக்கு நற்றினை இது நற்றினைங்கிறது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நல் கூட்டல் திணை அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படி படிச்சிருப்போம் இல்லையா அது நல்ல திணை அதுதான் இந்த நற்றினை இதுல நுழைமுன் பதிலாக வளமையும் வறுமையும் வாழ்க்கையினும் நாணயத்தின் இரு பக்கம் இரு பக்கங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி ஓகே சிலருக்கு மாண்பு இயல்பிலே கைகூடும் வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் வாழ்கின்ற காட்சியை படம் படிக்கிறது நற்றினையின் பாடல் பாடலை பார்க்கலாம் பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் வெறி கதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலைச் சிறுகோள் உன் என்று ஒக்கு புடைப்ப தன் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒலிப்ப தத்துற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கம் சிறை வளைய சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணந்தன் கொல் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் நுண நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை இலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல சொல்றார் என்னுடைய இப்ப கூட வடிவத்துக்கு நம்ம பாட்டை கொடுத்துருக்காங்க தித்திக்கும் தேனும் பாலும் பொற்குணத்தில் கலங்க ஒரு வாய் சுவைக்கும் ஒரு ஒவ்வாமை காட்டி முத்து பந்தலில் ஓடி விளையாடும் மூச்சிறைக்க வைத்த செல்ல சிறுமகள் மலச்செண்டும் தோற்க வளமனை சாடி மறு கை மறுத்து மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவே அமிழிதமான நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறைய பிறரை நயவா பொருள் அஹ் பொருள் பொருளியில் பெருமிதம் பேரறி ஒழுக்கம் பெற்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இதுல என்ன பாடலின் விளக்கம் இது வந்து திரை வந்து திணை வந்து பாலை திணை மகள் நிலை உரைத்தல் கூற்று வந்து தல் தலைவின் இல்லற மாற்றும் செவ்வியை பாராட்டி செவிலி தாடும் நற்றாயிடம் கூறியது ஓகே கூற்றும் விளக்கம் கூற்று விளக்கம்னா திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என்று எந்த கூறுதலாகும் துறை விளக்கம் வந்து மகள் நிலை உரைத்தல் இது இது வந்து எப்படின்னா அதாவது த தலைவனோடு உடன்போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நட்டாயிடம் செலுத்தாய் வருவது மனை மருட்சி என்றும் கூறப்படும் இந்த இது வந்து இந்த துறை வந்து அப்படின்னு சொல்லாங்க அடுத்து இதில் வந்து சொல்லும் பொருள் வந்து பிரசம்னா தேன் பொடைத்தனா கோல் கொண்டு மிரடத்தல் கொடு கொழுனன் குடினா அவனுடைய வீடு வரணும் வரும் வறுமை கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம் உள்ளால் நினையால் மதுகைனா பெருமிதம் சரி பாட்டை பார்க்கலாம் நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் சுவை பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயர் ஏ ஒருவர் கையில் ஏந்தி ஒருவர் தம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுட்டி மென்மையான சிறுகோளை வைத்திருப்பர் வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இது உண்பாயாக என்று செல்லமாக அடித்து கோலால் அடித்து வேண்டுவர் மகளோ நான் உண்ணேன் என முத்து பறவை இட்ட பொற்செலம்பு ஒலிக்க அங்கமெங்கும் ஓடுவாள் செவிலித்தாயர் அவளை பின்தொடர முடியாது அலை தளர்ந்து நிற்பர் இப்படிப்பட்ட விளையாட்டுப் பெண் நம்மகள் இவள் எப்படி இப்போது இத்தகையால் அறிவையும் எல்லாரும் நடைமுறையும் கற்றாள் தான் வளர்ந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையிட்ட நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள் ஓடுகின்ற நீரிலே நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுதும் இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்நன்மை பெற்றிருக்காள் இது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வீட்டுல வந்து இப்படி இருந்தப்பல இப்ப இப்படி இருக்காளே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சரி இது வந்து பார்க்கலாம் நூல் நற்றிணை நற்றினை வந்து எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நல்ல திணை என்று அடைமொழியால் போற்றப்படுவது இது நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடி சிற்றையும் பனிரெண்டு அடி பேரலையாகவும் கொண்டது நற்றினை தோப்பினையான பன்னாடு தந்த மாண்டியன் மாறன் வழுதி இது கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தவனார் இவர் வந்து போதனார் சங்க புலவர் நற்றினியில் பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் சரி இப்போ நற்றினி பேரலை பனிரெண்டு விதிகளுக்காக பனிமூணு பனிமூணு அட்டிகளை கொண்டதாக பாடலு அமைந்துள்ளது அதாவது இந்த ஒரு பாட்டு மட்டும் இவர்கள் இருந்தது மாணவர்கள் இதை கற்று தெளியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி